சட்டமன்ற விதியின்படி சபாநாயகருக்கு எல்லா அதிகாரிகளும் உண்டு. வெளிப்படையாக வாக்கினை வழங்கக்கூடிய நிலை வந்தால் அவர்கள் பிணைக்கைகளாக உள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். எனவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். எனவே தயவு கூர்ந்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்தில்லை என்ற கோரிக்கையை நாங்கள் அத்தனை பேரும் திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல அதிமுகவிலிருந்து இன்னொரு பிரிவு எல்லோரும் இருந்து ஒட்டுமொத்தமாக கேட்கிறோம். ஒன்று, ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும், இல்லை என்றால் ஒரு வாரம் கழித்து சட்டமன்றத்தை கூட்டுங்கள், சுதந்திரமாக அவர்கள் வந்து வாக்களிக்கட்டும், அந்த நிலையை நீங்கள் உருவாக்கினால் நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொல்லிவிட்டு அவைக்கு வந்து விட்டோம். என்று வந்து அமர்கிறார். வந்து அமர்ந்த உடனே சபாநாயகர் இடத்திலிருந்து எழுந்து நின்று கிழிந்த சட்டையை எடுத்து காட்டி, இது நியாயமா, இது நியாயமா என்று ஒரு நாடகத்தை அங்கே அரங்கி வச்சுக்கிறார். உடனே நான் எழுந்து சொன்னேன், இதை நீங்கள் அவை அறைக்கு அழைத்து இதைத்தான் என்னிடத்தில் சொன்னீர்கள், நான் உங்களிடத்துல வருத்தல மன்னிப்பை கேட்டேன், அத்தோட விட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இங்கே வந்து இந்த பிரச்சனையை கிளப்புறீங்க, ஆகவே நீங்கள் ஏதோ அரசியல் நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை இப்போது கிளப்புகிறீர்கள் என்று நான் அவைகளை பேசினேன். அது பதிவாக இருக்கு சட்டமன்றத்துல. ஆக அதற்கு பிறகு இரண்டாவது முறையும் வெளியேற்றி விட்டேன், எல்லோரும் வெளியேறுங்க என்று உத்தரவு போட்டுவிட்டு மீண்டும் போகிறார். இதுதான் நடந்துச்சு.